ஹாய், வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் மைண்டட் உல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டுடே என்ன பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ என்ஜ் இந்தியா லிமிடெட். இது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் வாட் இஸ் த பிஸ்னஸ், வாட் இஸ் த கோர் பிஸ்னஸ், என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லயபிலிட்டிஸ் என்ன, தென் வந்து வேல்யூவேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ டுடே தென் இன்ஃபோ ஏஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும், எல்லாருக்கும் வந்து ஃபெமிலியர் ஒன், naukri.com கேள்விப்பட்டிருப்போம். தென் வந்து jeevanshanti.com, அப்புறம் வந்து 99acres.com. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வெப்சைட் தான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்ற கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ எஜ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ பிஎஸ்சி கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5327777. தென் வந்து என்எஸ்சி கோடில் வந்து பார்த்தீங்கன்னா naukri.com. ஸோ naukri.com எல்லாருக்கும், ஜாப் சீக்கர்ஸும் சரி, ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து எதில் போய் தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா naukri.com மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து, ஸோ வாட் அவங்க என்ன செக்டார் ரிலேட்டட்னோ ஐடி செக்டார் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டார் ரிலேட்டட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் கோயிங் டு வேல்யூவேஷன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ், வீடியோ ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வாட் இஸ் அ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,848 crore. தென் வந்து கரண்ட் ப்ரைஸ், இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,488. தென் வந்து ஐ லோ, 52-week லோ அண்ட் ஐ எவ்வளோ இருக்குது, ஐ பார்த்தீங்கன்னா 3,749 அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா 1,580. ஸோ ஸ்டாக் பிஇ பற்றி அவங்க கொடுக்கல. ஸோ புக் வேல்யூ அப்படி பார்த்திங்கன்னா 171 கம்பேர் டு கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. தென் டிவிடெண்ட் இல் 0.1%, நாட் ஸோ அட்ராக்டிவ். ஆர்ஓசியும் சரி, ஆர்ஓயும் சரி, நாட் ஸோ மச் அட்ராக்டிவ். பட் சி த கோர் பிஸ்னஸ், பிஸ்னஸை தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். ஸோ கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரைமர்லி எங்கேஜ் இன் ப்ரொவைடிங் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சர்வீஸ் ப்ரைமர்லி த்ரோ இட்ஸ் ஆன்லைன் போர்ட்டல் naukri.com, jeevanshanti.com, 99acres.com, தென் வந்து shiksha.com, தென் வந்து ஆஃப்லைன் போர்ட்டல், தென் வந்து quadrangel.com. ஸோ இதெல்லாம் இதில் நிறையவே நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் மீன்ஸ் naukri தெரிஞ்சிருக்கும், ஜீவன் சாந்தியும் தெரிஞ்சிருக்கும், ஃபேமிலியாக ஃபேமஸ் ஒன் தான், தென் 99acres. ஸோ இதெல்லாமே ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒரு .com பிஸ்னஸ் தான். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ ஏஜ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. வாட் இஸ் த ஷேர் ப்ரைஸ் ட்ரேடட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கம்மிங் டு ஷேர் ப்ரைஸ் இன் 2000, நல்லா பாருங்கள், 2010 200 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தென் வந்து 2011 வந்து பார்த்திங்கன்னா 13 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350. தென் வந்து இன்ன ஜனவரி 2016 800 ரீச் ஆகுது. தென் இன் இந்த பேண்டமிக் மார்ச் லோவில் வந்து, மார்ச் லோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலி சர்ப்ரைசிங், 2000 rupees கிட்ட வந்தது. பட் வி மிஸ்ட்ன்றதை நான் மிஸ் பண்ணினேன். ஸோ அந்த டைமில் வாங்கியிருந்தால் இது ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் பெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் அ ப்ரோஸ், வாட் இஸ் அ ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வெர்ச்சுவலி டெப் ஃப்ரீ கம்பெனி, கம்பெனி வந்து டெப் ஃப்ரீ. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் அட் 20.41 times இன் புக் வேல்யூ. ஸோ ட்ரேடிங் அட் ஐ, புக் வேல்யூ விட 20 times அதிகமாக, அதிகமான விலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. கம்பெனியாக ஸ்லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, -2.303% அளவுக்கு. தென் கம்பெனியாக ஸ்லோ ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி, அது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நெகட்டிவில் இருக்குது. ஆர்ஓஐ, ஆர்ஓசி, தென் வந்து ரிட்டர்ன் ஆன் செட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ கம்பெனி காஸ்ட் பாரோவிங் சீம்ஸ் ஹை. ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோவிங்ஸ், காசு வாங்குறது வந்து அதிகமாக இருக்குது. ஏர்னிங்ஸ் இன்க்ளூட் அதர் இன்கம் ஆஃப், ஸோ அதர் இன்கமும் வந்து நாட் சர்ப்ரைசிங், தட் மச் சர்ப்ரைசிங் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஊஆர் த பியர் கார்பரேஷன், பியர் கார்பரேஷன்ஸ்னால் நத்திங் பட் அவங்களோட காம்பிடிட்டர்ஸ். யார் அவங்களோட காம்பிடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ ஏஜோட காம்பிடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜெயில், இந்தியா மார்ட் இன்ட்ரமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெவி மெஷினரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி பல்ப்ஸும் சரி, தென் பேட்ரிஸ், அந்த மாதிரி வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ், பேட்ரி பிஸ்னஸ், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து இந்தியா மார்ட் இன்டர்மேஷ். ஜஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அட்ரஸும் சரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேயே இன்வால்வ் ஆகிடுது ஜஸ்டைல். இன்ஃபோஏஜ் வந்து கம்பேர் டு அதர் பிஸ்னஸ், ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் பிஸ்னஸ், பிகாஸ் ஜாப் சீக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும். தென் ஃபாலோட் பை அதே இதனோட கம்பெனியோட ரெவென்யூ வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத மாதிரி பார்த்தோம்னா
எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டர்ஸ், ஸோ ஹெவி காம்படிட்டர்ஸ், பெரிய கம்பெனி இதை காம்படிட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க பெரிய ஆளுங்களாக தான் இருக்கணும். ஸோ பேசிக்லி வந்து ஒன் ஆஃப் த வே குட் பிஸ்னஸ். பட் வெல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வர்றப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து லோவாக இருக்குது. ஸோ லோ அப்படின்னா நெகட்டிவ் குவார்ட்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது, நெகட்டிவ் ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லயபிலிட்டிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாரோவிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இதை எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை வச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜீவன் சாந்தி, இப்போது ஜீவன் சாந்தி டாட் காம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போது புதுசு புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன் ஜூன் 2018 வந்து -18 crore, அண்ட் இன் ஜூன் 2020 பார்த்திங்கன்னா 104 crore. ஓகே, கம்பேரிட்டிவ்லி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறி இருக்கா, ஒரு ஒன் ஆஃப் பாசிட்டிவ் சைன். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே, மோர் ஆர் லெஸ் ஓகேன்னு தான் சொல்லணும். பட் த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து பிடிக்கணும். ஸோ கஸ்டமரை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தே நீட் டு அட்வர்டைஸ் மோர். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஹெவியாக இருக்குன்னா ரெவென்யூவை வந்து பாதிக்கும், ரெவன்யூவை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட்டாக பாதிக்கும். தட்ஸ் ஒய் அது ஒரு காரணமாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங்கு, இன்னும் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க, சிமிலர் டு நாகூரி, ஜீவன் சாந்தி மாதிரி. தென் வந்து சிமிலர் டு தட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்காக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இருக்குது, குட் சைன். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன, March 2009 வந்து பார்த்திங்கன்னா 66 crore இருந்திருக்கு, பட் March 2020 -351 crore இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் எதில் எக்ஸ்பென்சஸ் எதனோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட், ஸோ அதர் மிஷலினஸ் காஸ்ட், எம்ப்ளாயியோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம். தட்ஸ் ஒய் வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட். ஓகே, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, தே வில் ரிடியூஸ் இட் ட்ராஸ்டிக்கலி. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக சொல்ல முடியாது. பட் எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஒய் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. தென் வந்து வாட் இஸ் த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கம்பேர் டு டேக்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணேன், வர்றப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 crore இருக்குது. ஓகே, இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ்டிக்காக ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. ஓகே, த கோர் பிஸ்னஸ் இஸ் வெரி குட், பட் த பேலன்ஸ் ஷீட் இஸ் லிட்டில் மச் டிட்டோரியேட்டட், குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ முன்ன பின்ன இருக்குது, பிகாஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க நிறையா எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நிறையா பண்ணுறாங்க, மேபி எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க பண்ணலாம். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 10 years 19% இருக்குது. தென் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா 25%, குட் குட் ரிட்டர்ன். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்மளுக்கு வி வில் கெட் ஒன்லி 4-5%. ஸோ இஃப் யூ ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ இருந்தால் மட்டும்தான் வி வில் கெட் 13%. தட் மச் அவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். ஸோ வெல் கம்மிங் டு பேலன்ஸ் ஷீட்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ், ரிசர்வ்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸும் ஏறி இருக்குது, தென் வந்து ட்ராஸ்டிக்காக அப்படியே குறைஞ்சிருக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது திருப்பி குறைஞ்சிருக்கு. லயபிலிட்டிஸ் ஓகே நோ ப்ராப்ளம், பிகாஸ் அவங்களோட போரோவிங்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிருக்கும். ஆசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி எப்பயுமே ஒரு லாஜிக் இருக்குது, டோட்டல் ஆசட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். அதுவே வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் கிரேட்டர் தென் டோட்டல் அசட்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சைன், அதுவே டோட்டல் அசட்ஸ் கிரேட்டர் தென் டோட்டல் லயபிலிட்டிஸ்னால் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஒன் அண்ட் எபோவ் ரேஷியோ சொல்லுவாங்க, ஒன் அண்ட் எபோவ் இருந்தால் ஒன் ஆஃப் த குட் சைன். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ செக்மெண்ட்ஸ் நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்லை. கேஷ் ஃப்ளோஸ்னால் பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளே வர்றது என்றாவது வெளியே போகிறது. தென் ஒன்று ROCE அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 2020 -13% குறைஞ்சிருக்கு. பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேண்டமிக்னால என்ன ஆச்சுன்னா ஜாப் ஆல்ரெடி இருந்தவங்க ஜாப் போயிருச்சு, ஆல்ரெடி ஜாப் தேடுறவங்களும் கம்மியாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் குவார்ட்டர் வில் பி வெரி அட்ராக்டிவ் ஃபார் நாகூரி, நாகூரி மீன்ஸ் ஐ மீன் இன்ஃபோ ஏஜோட இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தென் ப்ரொமோட்டர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு,
ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைன் தென் டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க, குறைக்கிறாங்க, ஏற்றுறாங்க, குறைக்கிறாங்க. ஓகே, மோரார்லெஸ் த கோர் பிஸ்னஸ் இஸ் வெரி வண்டர்ஃபுல், அமேசிங். தென் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோஸ் வந்து கம்பேர் டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ப்ராஃபிட் டிட்டோரேட் ஆகுது, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. ஸோ இதுதான் பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் த பிஸ்னஸ் ஆஃப் நாக்குரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.